ஸ்ரீநாதசமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அதாவது வேதோகிலோ தர்மமூலம் ஏதோ நித்தியமதீயதாம் ததனு கர்மஸ்வனுஷ்டீயதாம் ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதா. இப்படி நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களை அவசியம் செய்ய வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. செய்தால் புண்ணியமா உண்டா இல்லையா அப்படிங்கிற விசாரத்தை காட்டும், பண்ணாத போனால் பாவம் வரும் அப்படிங்கிறது. அதோடு இல்லாத நாம் ஒரு பகல் பொழுது விடிந்து ஏந்திருந்து ராத்திரி படுத்துக்கிறவர்களும் எத்தனையோ நம்மளுடைய சரீரங்களுடைய உள்ள அவயவங்களால் நிறையா தப்புக்கள் நம்மறியாமலேயே பண்ணி கொண்டிருக்கோம். அந்த தப்புக்களுக்கெல்லாம் பிராயசித்தம் வேணும்னு சொன்னால் அவரக சந்தியாம் உபாசிதா, அந்தந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேளையும் விடாத சந்தியாவந்தனாதிகளை பண்ண போகணும், கர்மானுஷ்டானம் பண்ண போகணும் அப்படிங்கிறதாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறது. சாஸ்திரங்கள் எதுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய சுகத்தையும் நம்மளுடைய தர்மத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்கிறதுக்கு தான். சாஸ்திராயிச்ச சுகாயச்சான்ட்டு சுகத்துக்கு அவசரம்தான் நம்மளோட சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், எந்த கர்மாக்களும் பண்ண வேண்டியது, ஸ்நானம் சந்தியா ஜபோகோமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவசரமான சத்கர்மானி தினே தினே ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதாக சொல்லிக் கொடுக்கறது. இப்போ நமக்கு அதாவது உதர நிமித்தம், அதாவது சம்பாதிக்க வேண்டிய கருத்தினால நமக்கு எத்தனையோ நிர்பந்தங்கள், டைம் இல்லை, இன்னொன்று இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் பண்ணணும்னு நினச்சா நிச்சயம் நமக்கு டைம் இருக்கும். அதாவது இப்போ வந்து பழைய நாள் சாஸ்திரங்களில் அந்தந்த காலங்களில் அந்தந்த கர்மாக்களை பண்ண வேண்டியது அப்படின்னு விதிச்சு கொடுத்தோம். அதாவது என்னன்னு கேட்டால் பிராம முகூர்த்தத்தில் ஏந்திருக்கணும், ஸ்நானம் பண்ணணும், சகசிராவர்த்தி காயத்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் உபாதானம் அன்னைக்கு வேண்டிய பொருளை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மாத்தியானிகம் பண்ணி பிரமாண திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறம் வைஸ்வதேவங்கிற கர்மா பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும், இது மத்தியானம் 2 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னு அன்னைக்கு வேதங்கள் படித்து வேதங்கள் சாஸ்திரங்களை வசிக்கணும், அப்புறம் சாயங்காலம் சந்தியாவதனம் சமிதாதானாதி கர்மாக்கள், இப்படி எல்லாத்தையும் அந்தந்த வேலைக்கு பண்ணணும்னு சொல்லி பகல் பூரா நமக்கு காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது, சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்தது. அது அந்த நம்மளுடைய சொந்த ஊரில், அதாவது பரம்பரையான கிராமத்தில் இருந்தால் அத்தனையும் நல்லா பண்ண முடியும், அந்தந்த காலத்தில் பண்ண முடியும். இதே நமக்கு அங்கே பழப்பு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த ஊருக்கு போகலாம் தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. அப்போ போனால் என்ன பண்ணணும்னா அந்த கர்மானுஷ்டானங்களை சீக்கிரமாக பண்ணலாம். அதாவது காலத்தில் 10 மணிக்கு தான் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மாத்தியானிக ஸ்நானம் பண்ணாதையும் கூட சாக்காலத்தில் 7:30 மணிக்கு மாத்தியானம் பண்ணி பிரமாண திருவாராதனங்கள் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும். அப்படி அது அன்னூர் நம்ம ஊரை விட்டு 100 ஊருக்கு போனால் அதுவும் முடியல. இப்போ உத்தியோகமாக தான் எல்லாரும் கட்டு பட்டணம் போகணும் சேர்ற மாதிரி பண்ணா டவுனுக்கு வந்துவிட்டோம். டவுனில் வந்தால் நம்ம காலத்தால் 6:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது, 6:30 மணிக்கு குழந்தைகளுக்கு படிக்கிற பையன்களுக்கு காலேஜ் போக வேண்டியதாக இருக்குது, இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னால் 5 மணிக்கே எழுந்திருந்து 1000 காயத்ரி பண்ண வேண்டாம், 10 காயத்ரி சந்தியாவந்தனத்தை பண்ணி மாத்தியானியத்தையும் பண்ணி பண்ணிவிட்டு போனான்னா அது வந்து நம்மளுடைய அந்தந்த வேளையில் அந்தந்த இதில் சொல்லக்கூடிய மனசனாலேயோ காயத்தினாலேயோ சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ அவயவங்கள் எல்லா அவயங்களாலேயோ நம்ம எத்தனையோ தோழங்கள் பண்ணுறோம். அந்த தோழங்கள்லாம் அந்த சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்ணுறதுனால அப்பப்போ பண்ணுறது அப்பப்போ போய்விடும், அதனால அது பண்ணணும்னு சொல்கிறோம். அதுவும் முடியல, நித்தியம் தொட்டு ஊரே போயின்ட்டுருக்கான்னு சொன்னால் பாக்கி இதராளுக்குன்னு சில தர்மங்கள்லாம் நினைத்தா இதெல்லாம் நமக்கு வந்து நாமெல்லாம் கிராமத்தில் இல்லை இருக்காததுனால நமக்கு அதெல்லாம் தெரியல. முன்னாள்ல கிராமங்களில் குளம் ஏரி வாய்க்கால் ஆத்தங்கரை இது மாதிரிலாம் இருந்துட்டுருக்குது. அந்த கோவில் குளம் ஆத்தங்கரை கால்வாய் இதிலெல்லாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் இதராளும் கூட காத்தால் இயந்திருந்து வந்து பல்லெல்லாம் தேய்ச்சி விட்டு 3 தடவை சூரியனை பார்த்து 3 தடவை ஜலத்தை எடுத்து விடுவான். எதுக்குன்னு சொன்னால் அந்த சூரியனுடைய இது தேஜஸானது நம்மளுடைய வயலெல்லாம் பட்டு நமக்கு வயல் நல்ல விளைச்சல் ஏற்படணும்னு அந்த சூரியனுக்கு நித்தியம் 3 தடவை அரிக்கம் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இதராளுக்கு. அதையாவது பண்ணு அப்படின்னா என்ன ஆறுதுன்னு சொன்னால் நாம் பண்ணக்கூடிய தர்மத்தை நாம் விடப்படாது, விட்டாதனால பாபம் செயற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சாஸ்திரங்களும் என்ன சொன்னால் நம்மளுடைய தர்மத்தை அனுட்டிக்கிறது தான். அது என்னமோ சாத்திரம்னா ஏதோ பெரிய இது அது இதெல்லாம் கிடையாது அப்படின்னு இல்லை. எதாத்தையும் இப்போ நாம் விஞ்ஞான ரீதினு எத்தனையோ சொல்லணும் இல்லையோ அந்த மாதிரி அதெல்லாம் இதை அனுசரிச்சிருக்கிறதுனால தான் கர்த்தால ஏந்துக்கிற போதே சில அவயவங்களில் சில சிரமங்கள்லாம் இருக்கும். இந்த தீர்த்தத்தை சொல்லி சாப்பிட்றதுனால அது நல்ல அந்த சரீரத்தை சுத்தி பண்ணுறது, ஜபம் பண்ணுறதுனால தேஜஸ் உண்டாயிருது, இவனுடைய புத்தி விலாசம் அதாவது நல்ல படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவனுக்கு நல்ல மேதாவிலாசம் ஏற்படுது, எல்லாத்தையும் நமக்கு அது கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால அது பண்ணுறதுனால நமக்கும் லாபம் லோகத்துக்கும் லாபம் அப்படின்னு சொல்கிறது. உலகத்துக்கு லாபம் பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இவனுடைய ஒரு கர்மானுஷ்டானங்களானது அவர் லோகத்தை உஜீவிக்க பண்ணும், ஜாதா ஜீவனம் பண்ணக்கூடிய பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சின்ன உதாரணமாக நம்ம சொல்லணும்னு கேட்டால் காலவேளையில் இப்போ இதரால் கூட 3 ஜலம் அரிக்க விடுறான்னு சொன்னமே அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் பாக்கி பேர் பண்ணுற போது
மந்திரம் சொல்லி விடணும். அந்த மந்திரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதிக்கிற போது ரெண்டு அசுராள் அவனை போய் உதிக்க விடாத தவிக்கிறாள், தடுத்து சிரமம் கொடுக்குறான். அப்போது இந்த இவனானவன் சந்தியா மந்திரத்தில் சொல்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியத்தை பார்த்து சூரியனை பார்த்து அர்க்கியத்தை விட்டா, அந்த அர்க்கியமானது வஜ்ராயுதமாக மாறி அந்த அசுரர்களை அவன் சூரியனுடைய கதியை தடுக்கிறதை தடுக்கிறது, தடுத்து அவர்களை கொண்ட சமுத்திரத்தை தீபே பிரக்ஷுவந்தின்னு வேதம் சொல்கிறது. அது மாதிரி அந்த நோடத்தில் கொண்ட விட்டுறது. அந்த மாதிரி இது பண்ணுறதுனால என்னது இந்த இது வேறு என்ன, நாம் பண்ணுறதுனால சூரியன் விதிக்கிறதுனால என்ன தோணும், லோகத்துக்கெல்லாம் சூரிய உதயத்தினால சகல கர்மாக்களும் பண்ணக்கூடிய சகல வேலைகளும் எந்தெந்த காரியம் நாம் பண்ண முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாமும் பண்ண முடியுமாக இருக்கிறதுக்கு சூரியோதயம் தான் முக்கியம் அப்படிங்கிற போது, அதுக்கு முக்கிய காரணம் கர்மானுட்டானதுனால சந்தியாவந்தனத்தினால எல்லா கர்மானுட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு முடியலேன்னு சொன்னால், கேவலம் சந்தியா கேவலம்னா இது மாத்திரம் அர்த்தம், கேவலம்னா மட்டும் அர்த்தம் இல்லை, சந்தியாவந்தனமாவது நிச்சயம் பண்ணணும் அப்படின்றது. அப்படி பண்ணலேன்னா அவன் எந்த கர்மாவுக்கும் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். நாம் இப்போ ஒரு உலகம் பண்ணால் பழைய நாளில் மாதிரி இப்போ குடும்பம் வச்சுக்கணும், அது பண்ணிக்கணும், இதை பண்ணிக்கலாம் சொல்லலை. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி சில காரியங்கள்லாம் மாற்றிக்கிறது மாற்றிட்டு தான் இருக்கும், அதுவும் ஒத்துண்டிருக்கும். நாம் சாஸ்திரங்கள் நமக்கு பட்டணம் பாத்திரமா பட்டணே பாத மாத்திரம் ஆச்சாரம்னு சொல்கிற மாதிரி வெளியில் போய்ட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி சில காரியங்கள் பண்ண வேண்டியதாக தருக்குது. அதனால சில காரியங்கள் ஏற்றுண்டிருக்கோம், ஏற்றுண்டு வரத்தா தான் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த கர்மானுஷ்டானத்தினால தான் ஒத்தனானவன் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத சொல்கிறது. கர்மனா ஜாயதே த்விஜாக, கர்மாக்களை பண்ணினாத்தான் பண்ணினவனானவன் த்விஜன் அப்படிங்கிறவனாக இருப்பன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நாம் ரொம்ப நாளாக எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கோம், ரொம்ப நாளானா ரொம்ப வருடக்கணக்காகவே எத்தனையோ பட்டபத்தில் நாம் எல்லாரையும் கேட்குதப்பா, கர்மானுட்டானம் பண்ணுவியா பண்ணலேன்னா என்னென்ன தோஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அதை சொல்லி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான கர்மா, அதை பிரச்சாரம் பண்ணணும்னு நமக்கு ரொம்ப நாளாக ரொம்ப எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சாரம் பண்ணணும் சொல்லணும்னு அது ஒன்று இப்போ ஆனால் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம இடத்துல மடத்தில் ஏதோ விஷயங்கள் உபன்யாசத்தும் போதும் கூட இந்த விஷயத்தை தான் சொல்கிறோம், பாக்கி தெரியும் வேதாந்தங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது நிறையா, அதில் ஞானம் போகணும்னு சொல்கிறது. ஆனால் கூட அடிப்படையான வருவன்மை அதுக்கு இதுதான் முக்கியம், அடிப்படையான சந்தியாவந்தன கர்மாக்களை பண்ணினா தான் அதுக்கு மேற்கொண்டு வேதாந்தம் படிக்கிறதோ வேதத்தில் சொல்லப்பட்ட அதாவது பகவானை தெரிஞ்சுக்கக்கூடிய உபநிஷத்துக்களோ வேதாந்த விஷயங்களோ அறிய முடியும். அதுக்கு முதல்ல இது அதாவது மட்டும் இல்லாத நாம் ஏதோ நான் வேதம் படித்தேன் சாஸ்திரம் படித்தேன் இன்னொன்று படித்தேன்னு சொன்னால், நான் புனந்தி வேதா ஆச்சாரஹீனம் சந்தியாவந்தனாதி கர்மாக்களை பண்ணாதனமே வேதமானது அதில் சொல்லப்பட்டத்தை அர்த்தத்தை நல்ல அர்த்தத்தை கொடுக்காத அது பிராதிகூல்யமான அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு வேதங்கள் சொல்லி கொடுக்குறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் கூட சந்தியாகீனா அப்படிங்கிறத சொல்லி நீங்கள்லாம் சந்தியாவந்தன அவசியம் பண்ண வேண்டியது, இது மாதிரி பண்ணினாத்தான் அது நம்மை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்கிற அதை இந்த மாதிரி நாம் எல்லாரையும் பிரச்சாரம் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கோம். அதிலே பிரசித்திக்காக இதோ நாம் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அனந்த பத்மநாபன் ஆறாம் அமுதன் இவர்களை நியமித்து பண்ண சொல்லுண்டப்பா பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவள் ரெண்டு பேரை இன்னும் நாலு பேரை சொல்லி அவளுக்கெல்லாம் அதை பற்றி நாம் அவள்கிட்ட சொல்லி இப்போ சமீபத்தில் ரெண்டு நாள் அது மாதிரி இது கருத்தரங்கு ஒன்று கருத்தரங்குன்னு சொல்கிறதோ இல்லை அதை பற்றினுடைய விஷயங்களை சொல்ல போகிறதோ நடக்க போகிறதோ அதில் நாம் எல்லாரும் கலந்துக்கணும். கலந்துண்டா தான் நம்மளுடைய சனாதன தர்மம், அந்த சனாதன தர்மத்தை பற்றி கண்டவாள் கண்ட பின்னான்னு பேசுகிறான். ஆனால் இந்த சனாதன தர்மத்தை ஒரு நாளும் ஒத்தராலையும் அழிக்க முடியாது. ஏதோ ஒத்தனாவது அந்த கர்மாதீனமாகவும் இதுவாகவும் இருந்தான்னா அவனை உத்தேசித்து இந்த சன் தர்மமானது காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது. யாராவது நல்லவர் ஒருவன் விளையாடி அவர் பொருட்டு பெய்யும் மழை அப்படின்னு சொல்லாலும் இல்லையோ, அது மாதிரி ஒத்தன் நல்ல கருவான்ட்டு எவனோ ஒத்தனாவது அந்த மாதிரியில் வருவன் அப்படிங்கிறது. அதனால தான் நாம் சொல்ல போய் நூறு பேருக்கு சொன்னால் பத்து பேர் கேட்டால் அந்த பத்து பேர்லேருந்து 30 பேர் வருவன் அப்படின்னு நம்ம ஒருத்தரையும் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரியில் இவா ரெண்டு பேரும் நம்ம சொல்கிறத பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா, அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதை முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு பண்ணுங்கிறதெல்லாம் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா அதெல்லாம் நல்லபடியாக வரணும், நன்னாக இருக்கணும். அதாவது நம்ம கர்மா தழைக்க தழைக்க சனாதன தர்மம் தழைச்சு நம்மை ரட்சிக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் இந்த இது நடக்கக்கூடிய கருத்தரங்கத்துக்கு எல்லாரும் இளம் வயசுக்காரர்கள் பெரியவர்கள் எல்லாருமே போகணும். போனால் தான் அதனுடைய தர்மம் என்னங்கிறத எடுத்து புரிஞ்சுண்டு அதை நாம் கலந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே அங்கங்கே இருக்கிறவாள் எல்லாரும் கலந்துக்க முடியுமான்னா கலந்துக்க முடியுமா தான். இப்போ இருக்கிற உலகத்தினுடைய சௌரியங்கள் நிறைய இருக்குது என்னன்னு கேட்டால், இதோ ஆன்லைன் அது இதுன்னெலாம் சொல்கிற அதை பற்றியெல்லாம் நமக்கு அவ்வளோ விடயமா புரியல. அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், எங்கே இருந்தாலும் நேர உடனே இப்போ பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அதாவது சென்னையில் சென்னை வாசிகள்லாம் இருக்கிறவாள்லாம் எல்லாரும் கலந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவாள் சென்னையை தவிர்த்து பாக்கி மாகாணங்களில் இருக்கிறவாளும் கூட இந்த ஆன்லைன்னு சொல்கிறாளே அது மூலமாக கலந்துட்டு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். உடனே எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுட்டு அதுபடி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால்
முடியாது, சிரமம். ஏன்னு கேட்டால் எடுத்தடுப்பிலேயே இப்போ குருடனை போய் ராஜபார்வை பாருங்கன்னா பார்க்க முடியுமா? அந்த மாதிரி நம்மளால எடுத்தடுப்பிலேயே எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கணும், முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே இதனுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டா பண்ண ஆரம்பிக்கும். எல்லா ஒரு புராணங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ கூட சொல்கிற போது அவரவர்கள் ராட்சசர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் சுவானுஷ்டான கர்மானுஷ்டான ஆதிகளை பண்ணினார், பண்ணினத்தினால் இது பண்ணினான் அப்படின்னு சொல்ற. ராவணனை பற்றி சொல்ற போது நித்தியம் விடாத அக்னிஹோத்திரம் பண்ணி சாமகானம் பண்ணி கர்மானுஷ்டானம் பண்ணுறவன் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அவர் விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டி சொல்ற போது பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதாவது கார்த்தால சந்தியா காலம் வந்துடுத்து ஏந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி எல்லாரும் சந்தியா காலங்கிறது எல்லா வரவர்களுக்கும் எல்லாருக்கும் உண்டு, எத்தருக்குமே இல்லைன்னு கிடையாது. எல்லாருக்கும் அவரவர்களுக்கு விதித்த விதி, அந்த விதித்த விதியில நாம பண்ணினா நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்படும். ஸ்ரேயாம் சுதர்மஹா அப்படிங்கிற போது நம்முடைய தர்மமானது ரொம்ப உசந்ததானத்தினால அதெல்லாரும் அனுட்டுச்சு அன்பயிச்சு க்ஷேமத்தை அடைந்து எம்பெருமானுடைய பரமானுகிரகத்தை படி அடி அடி உதவும் போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு வச்சனம். அடின்னு சொன்னால் அடினா நம்ம என்ன இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கையால் அடிக்கிறது, காலால் அடிக்க, கும்பால் அடிக்கிறதுன்னு வச்சுருக்கோம். அடின்னு சொன்னால் பாதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பாதம் அந்த அடி உதவுது போல, அடி உதவுதுன்னா எம் பாதம்னு ஒரு அர்த்தம் ஒன்றும் இல்லையோ, அந்த பாதம் எம்பெருமானுடைய திருவடி தான். அது உதவுது போல வேற எந்த உறவுமானது நமக்கு உதவாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் நம்ம அடி உதவு போல அண்ணன் உதவுது இல்லைன்னா அடிக்கிற மாதிரி அடிச்சாத மாதிரி அண்ணன் இல்லாமல் மட்டும் அடிச்சாதான் திருந்தோன்னு வச்சுருக்கோம். அதுவும் அர்த்தம் ஆகலாம். ஆனால் அடின்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியானது நமக்கு உதவுது மாதிரி ஒத்தரும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதை எல்லாரும் அடைஞ்சு க்ஷேமத்தை அடையணும், எல்லாரும் இதில் அன்வைக்கணும். அன்வைச்சண்டார்னு நாம் நமக்கு தெரிவிக்கப்படுத்த வேண்டியது அவளுடைய, அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறாளே அவளுடைய கர்மாவாக காரியமாகும். அவளை மட்டும் சொல்லி தான் பண்ணிட்டுருக்கா இப்படி இருந்தது. மேலும் மேலும் நல்லா அபிவிருத்தி ஆகி நம்ம நினைக்கிற ஒரு இடத்துல அந்த மாதிரி எல்லாரும் ஆஸ்திகர்களாக ஆகணும் அப்படிங்கிறதாக நம்ம மாலவனோட பிரார்த்திக்கிறோம். அது மாதிரி லோகக்ஷேமத்துக்கோசரம் ராமாயணத்துடைய பலஸ்ருதி சொல்கிற போது ராமாயணத்துல ஒரு அக்ஷரமோ ஒரு பாதமோ ஒரு பதமோ ஒரு ஸ்லோகமோ கேட்டாலே அவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிறது சொல்றது. அதை நம்மளுடைய வைத்திய வீரராகவன் திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் சன்னதியில ரொம்ப நாம் என்ன நடந்திருந்தது, அதுக்கப்புறம் காலவேதத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாம் குறைஞ்சு போற மாதிரி அங்கேயும் குறைஞ்சது. இப்போ அதை நம்ம ஏற்பாடு பண்ணி இப்போ ஒரு ஒன்பது நாள் ராமாயண பாராயணம் நடந்து பெரிய வித்வான்களை கொண்டு பாராயணம் நடந்து அதனுடைய பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் ஆகிய எல்லாம் ரொம்ப நடந்தது. இதுக்கு இதெல்லாம் பண்ணோம்னா லோகத்துல எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். துக்கம் வந்தாலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப அதிக சந்தோஷப்பட வேண்டியதும் இல்லை. எல்லாம் பகவானுடைய அனுகிரகம், அவன் நமக்கு நம்படி நம்முடைய பெரியோர்கள் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டையேன்னு பெரியோர்களுடைய வழியில் நாம் வந்தால் அது நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சென்று க்ஷேமத்தை அனுஷ்டிக்க முடியுமாக நம்ம ஆராத்தியமான ஸ்ரீ மாலோலம் திருவடியில் பிரார்த்திச்சு திருவேங்கடமுடியானுடைய திருவடியும் பிரார்த்திச்சு மங்களாசாசனம் பண்ணுறோம். நாராயணன்.